ராமானுஜதயாபாத்திரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். யோநித்யமச்சுத பதாம்புஜ யுக்மருப்ம வியாமோஹதஸ்ததிதராணி திரிணாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே. மாதா பிதா இவ தயஸ்தனயா விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய நஃ குலபதே வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரீவளம் பிரணமாமி மூர்த்னா. பூதம் சரஸ்ச மகதாஹ்வய பட்டநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகி வாஹான் பக்தாங்கிரேணுபரகால யதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குஷமுனிம் பிரணதோஸ்மி நித்யம். பக்தாமிருதம் விஸ்வஜனானுமோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீ ஷடகோபவாங்மயம் சஹஸ்ரசாகோபநிஷத் சமாகமம் நமாம்யஹம் திராவிட வேதசாகரம். திருவழிதிநாடு என்றும் தென்குருகூர் என்றும் அருவினைய வன்பொருணல் என்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் வேணமிடத்தாறு எல்லா திரைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் இந்த சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுதமுனி தன் வாய்ந்த மலப்பாதம் வணங்குகின்றேன். ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வான்திகளும் சோலை மதிலரங்கர் வன்புகள் மேல் ஆண்ட தமிழ் மறைகளாயிரமும் இந்த முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யாம் உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகேர்கோன் யாழிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திர வம்சே திராடப்தீந்து தற்பேரிதா ஸ்ரீமத் ஸ்ரீ குருகே சகலித்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கே சகிருதாஜ்ஞயா ஸ்ருதிசிர சூரியுக்த சாரக்கிரமாத் வியாக்குர்வன் நிகமான் தலக்வண முனிர் தத்தா மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோ மே சன்னிதஸ்தாம் சுதாஹிருதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய ஸ்ருதம் வரேண்யம் ஷடகோபசூக்தேஹ சஹஸ்ர ஷட் சங்க்யக பாஷ்யகாரம் சடாரி நாமானம் அஹம் பிரபத்யே. அருள் பெறுவாரடியா அர்த்தம் அடியனேற்கு ஆழியான் அருள் தருவான் அமைகின்றான் அது நமது விதிவகையே. இந்த திருவாய்மொழியிலே திருவாட்டாற்று எம்பெருமானை பற்றி சொல்லும் போது அருள் தருவான் அமைகின்றான் நமக்கு அருள் தருவதற்காக மோட்சத்தையே கொடுப்பதற்காக எம்பெருமான் சித்தமாக இருக்கிறான் அப்படின்னு சொன்னார். அது மட்டுமில்லாமல் விரைகின்றான் வேற மூணாம் பாட்டுல சொல்லியிருக்கார். மோட்சத்துல அதாவது மோட்சத்தை கொடுப்பதற்கு தீவிர உத்தியோகத்தோடு கூட பலே தீவிரோத்யோகத்துவம் அப்படின்னு சொல்றான் கொடுப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறான் அதற்காக விரைகின்றான் அப்படிங்கிறார். துறையோட இருக்கான் நம்மளால தான் விளம்பம். பின்ன என்னன்னு கேட்டா அது நமது விதி வகையே நம்ம எப்ப பிரார்த்திக்கிறோமோ அப்ப கொடுக்கணும் அப்படின்னு காத்துட்டு இருக்கானாம். ஆகையாலே பருளொழினி மடநஞ்சே வாட்டாற்றான் அடிவணங்கே மனசே தன்னுடைய மனசை பார்த்து அழுவா சொல்ற நீ அஜ்ஞானத்தை விட்டுவிடு. அஜ்ஞானம்னா பிராகிருத விஷயத்துல இருக்கிற அஜ்ஞானம் இல்ல பகவத் விஷயத்துல இருக்கிற அஜ்ஞானத்தையும் விட்டுவிடு. இங்கே சம்சாரத்திலே இருந்துட்டு எம்பெருமானை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம்ங்கிறதெல்லாம் வாஸ்தவம்தான். ஆனால் அந்த எம்பெருமானுடைய நிலைமையை பார்த்தால் அவன் நமக்கு தன்னுடைய லோகத்தை கூட்டி கொண்டு மோட்சத்தை கொடுப்பதற்கு அவன் துறையோட இருக்கான் காத்து கொண்டிருக்கிறான். ஆகையாலே அவனை ஆசைத்து நீ அங்கே போக வேண்டும் அப்படின்னார். அந்த எம்பெருமான் செய்யக்கூடிய விண்ணுலகம் தருவானாய் விரைகின்றான் அப்படிங்கிற எம்பெருமான் நமக்கு என்னென்ன நலங்களை எல்லாம் செய்தான் அப்படிங்கிறதையும் அந்த மூணாம் பாட்டிலே சொன்னார். மனசே மனசை பார்த்துதான் பத்து பாட்டு இப்படியெல்லாம் ஒரு நன்மை நினைக்கும் நாம் நினைத்து பார்த்தோமா எம்பெருமானை நாம் அடைய பெற்றோமே அப்படின்னு நன்னினம் நாராயணனை நாமங்கள் பல சொல்லி மண்ணுலகில் வளம் மிக்க வாட்டாற்றான் வந்தின்று அப்படின்னு நான் சொன்னார். இப்பொழுது இதுல நாலாம் பாசுரம் பார்க்கணும். என் நெஞ்சத்துள் இருந்து இங்கிருந் தமிழ் நூலிவை மொழிந்து மண் நெஞ்சத்திறணியனை மார்விடந்த வாட்டாற்றான்
மன்னஞ்ச பாரதத்து பாண்டவர்க்காய் படை தொட்டான் நன்னெஞ்சே நம்பெருமான் நமக்கருள்தான் செய்வானே. அழகா அர்த்தம் புரியும். நன்னெஞ்சே நம்பெருமான் நமக்கு அருள் தான் செய்வானே. நம்பெருமான் எம்பெருமான் அவன் நமக்கு கட்டாயம் அருள் செய்வான். நமக்கு கட்டாயம் வேணா காத்து கொண்டிருக்கிறான். அதனால அருள் செய்வதற்காக அவன் காத்து கொண்டிருக்கிறான். கட்டாயம் அருள் செய்வான் அப்படின்னா அதுதான் சொல்லியாச்சே. இப்ப ஏன் திருப்பி சொல்றார் அப்படின்னா ஒரு சந்தேகம் வருமா. மோட்சத்தை சீவை குண்டத்தை நமக்கு எம்பெருமான் கொடுப்பான்னா எப்படி கொடுப்பான்? ஏன்னா நம்முடைய சிறுமையை பார்த்தால் திருநாட்டை நமக்கு கொடுப்பான் அப்படின்னு எப்படி நாம நம்ப முடியும்? நாமெல்லாம் ரொம்ப பிராகிருதமான பிராகிருத விஷயங்களிலே ஈடுபட்டு கொண்டு சம்சாரத்தில் இருக்கக்கூடிய அஜ்ஞானிகள். நமக்கு பெரிய அளவில் மோட்சத்தை பத்தி தெரியாது, உபாயங்கள்லாம் பெரிய அளவில் தெரியாது. ஒண்ணுமில்லாத நமக்கு கூட அந்த சீவைகுண்ட லோகத்தை கொடுப்பானா, நித்த சூரியனுக்கு கொடுப்பான் அப்படின்னா பரவாயில்ல, சனகாதி யோகிகளுக்கு கொடுப்பான்னா கூட பரவாயில்ல. ஏன்னா பரமயோகி வாங் மனசா பரிச்சேத்ய ஸ்வரூப ஸ்வபாவான கத்தியத்துல வரும். அந்த சீதை குண்டத்துல அதனுடைய பெருமை, அதுல இருப்பவர்களுடைய பெருமை எல்லாமே யாராலையுமே நினைச்சு பார்க்க முடியாதான். பரம யோகிகள்னாலே கூட அளவிட முடியாத அளவு பெருமை படைத்த லோகம் அது. அப்படிப்பட்ட லோகத்தை, திருநாட்டை, சீவை குண்டத்தை நமக்கு கொடுப்பான் அப்படின்னா அதுல சந்தேகம் வரும். ஏன்னா நம்முடைய சிறுமை அப்படி இருக்கு. சீவை குண்டத்தினுடைய பெருமையும் நம்முடைய சிறுமையும் பார்த்தால் நமக்கு சீவை குண்டத்தை கொடுக்க கூடாது. ஆனால் அவன் கொடுப்பானாக விரைகின்றான், கொடுக்கறதுக்கு துடித்து கொண்டிருக்கிறான் சொல்றங்களே, நமக்கு அவன் தந்தருளுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதற்கு பதில் இந்த பாசுரத்துல சொல்ற பிள்ளான் சீசுக்தி, சனகாதி பரமயோகி வாங்மனசா பரிச்சேத்தியமான திருநாட்டை நம்முடைய சிறுமை பாராதே நமக்கு தந்தருளுமோ என்னில். வாக்குனாலையும் மனசாலையும் நினைச்சு பார்க்க முடியாத பெருமை நமக்கு மாத்திரம்ல, யோகிகளாலும் கூட. பரமயோகி வாங்மணி சாபரிச்சேத்ய சுரூபான்னு சொல்லச்ச கத்தியத்துல அந்த சனகாதி பரமயோகிகள் நீங்க சொல்ற சனகாதி பரமயோகிகள்னாலே கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவு பெருமை படைத்தது. நமக்கு கொடுப்பானான்னு கேட்டா ஆழ்வார் என்ன பதில் சொல்றார்? என் நெஞ்சத்துள்ளிருந்து இங்கிருந்து தமிழ் நூலிவை மொழிந்து என் மனசுக்குள்ளே இருந்து கொண்டு என்னை திருவாய் மொழியை பாட வைத்தான் எம்பெருமான். என் நெஞ்சத்திலே உள்ளிருந்து அப்படின்னு உள்ளுக்குள்ளே இருந்து பிரதிஷ்டிதனாக நின்று, அப்புறம் இங்கு அப்படின்னா இந்த லோகத்திலே என்னை கொண்டு திருவாமியை பாடவத்தான். இங்கு இரும் தமிழ் நூலவை, இங்கு இரும் தமிழ் நூல், இந்த லோகத்திலே இரும் அப்படின்னா பெருசான பெருமை படைத்ததான தமிழ் நூல் இவை மொழிந்தான். தமிழ் நூலான திருவாமியை என்னை பாட வைத்தான் எம்பெருமான். தமிழ் நூலி இங்கு இருந்து தமிழ், இருந்து தமிழ் இல்ல, இங்கிருந்து தமிழ் நூலவை மொழிந்து பகவான் என் நெஞ்சுக்குள்ளே வந்திருக்கான், என்னை கொண்டு திருவாய்மையை பாட வைத்திருக்கான். அப்படிப்பட்ட எம்பெருமான் மோட்சம் கொடுப்பான்னார். ஏன்னு கேட்டான்னா, இப்படி என்னை கொண்டு இப்படிப்பட்ட உத்தமமான ஒரு காரியத்தை எம்பெருமான் என்னுடைய சிறுமையை பாராமல் இப்படி உத்தமமான ஒரு காரியத்தை எம்பெருமான் செய்திருக்கிறானோ அப்ப கட்டாயம் மோட்சம் கொடுப்பான். என் நெஞ்சுள் புகுந்திருந்து என்னை உபகரணமாக கொண்டு திருவாய் மொழியை சொல்லி அப்படிங்கிற என்னுடைய நிகரிஷமும் சிறுமையும் பாராதே. நான் எவ்வளவு மோசமானவன், அப்போ என்னுடைய நிகரிஷம், நிகரிஷம்னா எனக்கு இருக்கக்கூடிய துர்குணங்கள், சிறுமை அப்படின்னா நல்ல குணங்கள் இல்லைங்கிறது. நல்ல குணங்கள் இல்லைன்னு ஒரு பக்கம், துர்குணங்கள் இருக்குன்னு ஒரு பக்கம். இதெல்லாம் எதையுமே யோசிச்சு பார்க்காமல் பகவான் என் மனசுக்குள்ளே வந்து ஒரு விதத்தில் பார்த்தா எனக்குள்ள அனுப்பிரவேசம் பண்ணி என்னை கொண்டு திருவாய்மொழி பாட வைத்தான். இது ஒரு விஷயம். அப்புறம் மன்னெஞ்ச திறனியனை மார்பிழந்த வாட்டாற்றான், நல்ல நெஞ்சம் இல்லாமல் கொடிய நெஞ்சம் உள்ள இரணியன் அவனுடைய மார்பை பிளந்தவன் ஸ்ரீ நிசிம்மாவதாரத்திலே. அப்படி மார்பை, அவனுடைய மார்பை பிளந்தபடியினாலேயே எனக்கு போக்கியமாகணவன் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது வாட்டாற்றான், திருவாட்டாரிலே வந்து சந்நிகிதனாக இருப்பவன். அடுத்தது மன் நஞ்ச பாரதத்து பாண்டவர்க்காய் படை தொட்டான்,
மண் அஞ்சான மன்னவர்கள் பயப்படும்படியாக மகாபாரத யுத்தத்திலே பாண்டவர்களுக்காக படை தொட்டான், ஆயுதம் எடுத்தவன். அப்படிப்பட்ட நம்பெருமான் நமக்கு அருள் தான் செய்வானே அப்படின்னு தாத்பரியம். என்ன எல்லாம் எம்பெருமான் பண்ணியிருக்கான்? ஹிரண்யகசிபுவை சம்ஹாரம் பண்ணி எனக்கு போக்கியனா இருக்கான். பாண்டவர்களுக்காக தானே படை தொட்டவன், ஆயுதங்களை எடுத்தவன். அதாவது ஆயுதங்களை எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டோம், ஆனால் பாண்டவர்களுக்காக ஆயுதத்தை எடுத்தவன், தான் எடுக்க மாட்டேன்னு சத்தியப்பிரதிஜை பண்ணிட்டு அப்புறம் எடுத்தவன், ஏன்னா அவர்களை ஜெயிக்க வைக்கணுங்கிறதுக்காக. அப்படிப்பட்டவன் நமக்கு கட்டாயம் அருள் செய்வான் அப்படின்னார். இத்தனையும் பண்ணவன், குறிப்பாக என் மனசிலே இருந்து திருவாய்மொழியை பாட வைத்தவன் எனக்கு மோட்சம் கொடுக்க மாட்டானா? என்ன தாத்பரியம் அப்படின்னு கேட்டான். என் மனசிலே இருந்து திருவாய்மொழியை பாட வைக்கிறதுங்கிறது இருக்கே, இது ரொம்ப பெரிய காரியம். இதை கூட பண்ணவன் மோட்சத்தை கொடுக்க மாட்டான். மோட்சங்கிறது சின்னது. ஏன்னா திருவாய்மொழியினுடைய பெருமை அப்படி இருக்கான். பிள்ளான் சாதிக்கிறார், என்னுடைய நிகரிஷமும் சிறுமையும் பாராதே, என் நெஞ்சுள் புகுந்திருந்து என்னை உபகரணமாக கொண்டு திருவாய்மொழியை சொல்லி. இது ஒண்ணு. ஆசிரித விரோதிகளான ஹிரண்ய துர்யோதனாதி நிரசனத்தையும் எனக்கு போக்கியமாக செய்தருளின சம்ஹாரம். மன்னஞ்ச பாரதத்தில் மன்னவர்கள் பயப்படும்படியாக அப்படின்னு, துரியோதனர்கள் எல்லாம் பயப்படும்படியாக பாரதத்திலே ஆயுதம் எடுத்தவன், இதெல்லாம் எனக்கு போக்கியமாக செய்தருளினவன். இதெல்லாம் நினைச்சு பார்த்த மகாபாரத யுத்தத்துல கண்ணன் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பாண்டவர்களுக்காக மூணாம் நாள் யுத்தத்துல ஆயுதத்தை எடுத்தான். ஆச்சரியமான ஒரு சரித்திரம் இருக்கு. சக்கராயுதத்தை கையில ஏந்து பீஷ்மரை கொல்ல போனான். ஏன்னா அர்ஜுனன் கொல்ல போறது இல்ல, அர்ஜுனால முடியாது. இனி நான் ஒழித்தாவது பாண்டவர்களை காப்பாற்றுவேன் அப்படின்னு கண்ணன் இறங்கினான். அப்போ தன்னுடைய சத்திய பிரதிஜையும் மீறி விட்டான். எதுக்காக அப்படின்னா, பீஷ்மருடைய சத்திய பிரதிஜை கண்ணனை ஆயுதம் எடுக்க வைக்கிறேன்னார் அவர், அதை காப்பாற்றுவதற்காக. ரிதம் அதிகர்த்தும் அவப்பிடித்தோ ரதஸ்தகனு, அந்த வைபவம். அந்த மாதிரி ஹிரண்யகசிபுவுடைய சம்ஹாரம் பண்றதுக்காக அவனுடைய ஹிருதயத்தை பிளந்து, அவனே வன் நெஞ்சம், ரொம்ப வலிமையான நெஞ்சம் உடையவன், அந்த நெஞ்சத்துக்கு உள்ளுக்குள்ள ஹிருதயத்தை பிளந்து அவனை சம்ஹாரம் பண்ணி பிரகலாதனுக்கு அருள் பண்ணார்னு இதெல்லாம் இருக்குல்லையோ, இதெல்லாம் பரமபோக்கியமா எனக்கு இருக்கு. அப்படிப்பட்டவன். அப்போ ஆசிரித விரோதிகளான ஹிரண்ய துரியோதனாதி நிரசனத்தையும் எனக்கு போக்கியமாக செய்தருளினா. நிரவதிக சௌசீல்ய காருண்ய ஔதாரியாதி குணங்களை உடையனாயிருந்தவன் இனி திருநாட்டை நமக்கு தந்தருளும் என்னுமிடம் சொல்ல வேணுமோ? இத்தனையும் மன்னன் திருநாட்டை கொடுக்க மாட்டானோ? என்ன கேட்டா, என்னை கொண்டு திருவாழ்மையை சொல்லி விக்கையாகிற இந்த சமிருத்தியில் காட்டிலும் சீரியதோ திருநாடு என்கிறார். என்னை கொண்டு திருவாழ்மையை பாட வைத்தானே, இதை காட்டிலும் அந்த திருநாடுங்கிற வசத்தியா என்ன? இதையே பண்ணிட்டானா, அதை பண்ண மாட்டானா? அதாவது ரொம்ப நான் ரொம்ப நிகிருஷ்டனானவன், என்னுடைய சிறுமையை பாராதே என்னை திருவாய்மொழியே பாட வைத்தான்னா, அப்ப என்னை கொண்டு போய் ஸ்ரீவைகுண்டத்துல வைக்கிறது பெரிய காரியம் இல்லை. நமக்கே தெரியும் திருவாய்மொழிங்கிறது எப்படிப்பட்ட ஒரு உத்கிருஷ்டமான ஒரு கிரந்தம், வேதத்துக்குமான கிரந்தம். அத ஆழ்வார் வந்து சொல்றார், என்னைக்குள்ளே என் மனசுக்குள்ளே புகுந்திருந்து என்னை ஒரு உபகரணமாக்கின்னு. அதாவது பகவான் தான் பாடுறானாம், என்னை உபகரணமாக கொண்டு திருவாய்மொழியை சொல்லிங்கிற பகவான் தான் திருவாய்மொழியை சொல்றான். சொல்ல வைத்துன்னு கூட சொல்லல, பேனா வச்சுன்னு நாம எழுதுறோம் இல்லையா, அப்ப பேனா எழுதித்துன்னு சொல்ல முடியுமா? பேனாவை பிடிச்சுன்னு நாம தானே எழுதுறோம். அந்த மாதிரியாக என்னை கொண்டு திருவாய்மொழியை பாட வைத்தான் அப்படின்னா, எனக்குள் இருந்து பகவான் திருவாய்மொழியை பாடினான் அப்படின்னு தான் சொல்றாரு. சாக்ஷாத் சுவாமி ஒரு விஷயம் சாதிக்கிறார், பூர்வோட்பண்ணேஷு பூதேஷு தேஷு தூயேஷு கலோ பிரபு அனுப்பிரவிஷ்ய குருதே எத்தத் சமீகிதம் அச்சு எத் சமீகிதம் அச்சுதா அப்படின்னு ஸ்ரீ விஷ்ணு தர்மத்துல இந்த ஸ்லோகம் இருக்கு. இந்த கலியுகத்துல எம்பெருமான் ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள் போலே அவதாரங்கள் எல்லாம் எடுக்கலைனா கூட அனுப்பிரவேச அவதாரம் பண்ணி தன்னுடைய காரியத்தை நடத்திக் கொள்கிறான் அர்த்தம். அப்படியாக இப்பிரபந்தம் அருளி செய்தவன் அவனே, நான் அவனுடைய அனுப்பிரவேசத்துக்கு விஷயமாயிருந்தேன் அத்தனை என்று கட்ட தாத்பரியம். பகவான் தான் திருவாய்மொழி பண்ணதே, நான் பேனா மாதிரி பேனா வச்சுன்னு எழுதி கடைசியில் பேனா எழுதித்துன்னு சொல்ல முடியுமா? எழுதுறவாதான் எழுதினா. வீணா விசேஷமையோ வெங்கட சீலநாதகான்னு சொன்னார் இல்லையா, வீணையை வாசிக்கிற மாதிரி என்னை வாசித்தான், அந்த மாதிரி இது. அப்ப நீர் ஒண்ணுமே பண்ணலையா, திருவாமியை பண்ணிடுறேன்னு கேட்டா, இதில் நம்முடைய வியாபாரமும் ஹேதுவா இருக்கிறதே ஆகிலும் அதெல்லாம் பிரதான கர்த்தாவான அவனுடைய தால் ஓஷ்டபுட வியாபார துல்லியம் என்று கருத்து.
நான் செய்யறேன், ஆனால் என்னை செய்ய வைக்கிறவன் வந்தான். இப்ப பேனா மாதிரி தான், பேனா எழுத பேனா தான் எழுதுறது, வாசகம் தான், ஆனா எழுத வைக்கிறவன் இருந்தா தானே எழுதும், இல்லட்டா எழுதுவான். ஆனால் வீணை தான் வாசிக்கிறது, வீணையில இருந்தா நாதம் வருது, வாசகம் தான், ஆனா வாசிக்கிறவன் வாசித்தா தானே. அந்த மாதிரி கால் ஓஷ்ட வியாபாரம் சாக்ஷா சுவாமி சொல்ற, வாயை திறந்து பேசினா வச்சுக்கோங்க, நான் பேசல வாய் பேசிட்டுன்னு சொன்னா, வாய்தான் பேசும், ஆனா பேச வைக்கிறோம் வந்தானே. அந்த மாதிரிதான் என்னை கொண்டு பகவான் தான் பண்ணினான். அப்போ இருந்தமிழ் நூலிவை மொழிந்து அப்படின்னு அதை சொல்லக்கூடிய மொழிந்தவன் எம்பெருமான். இருந்தமிழ் நூல் அப்படிங்கிறதுக்கு இரும் அப்படின்னா விஸ்தாரமான அப்படின்னு அர்த்தம், அதாவது குணங்கள்னாலே பெருமையினாலே அடங்காதபடி விஸ்தாரமாக இருக்கக்கூடிய தமிழ் நூல் இவை மொழிந்து. ஏன்னா இந்த திருவாய்மொழியே கடைசியில சொல்ல போற, இந்த திருவாய்மொழியை கேட்டால் நித்தியசூரிகள் கூட ஆனந்தப்படுவார்கள், நித்தியசூரிகள் என்ன பாடுபடுவார்களோ அப்படிங்கிற அந்த அளவு பெருமை உண்டு இந்த தமிழ் நூல். அதை மொழிந்தான் தமிழ் நூல்னு திருவாய்மொழியை சொல்ற. தமிழ் நூலுங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் சாக்ஷா சுவாமி சாதிச்சிருக்க, நூல்னா சாஸ்திரம், தமிழ் நூல்னா தமிழ் சாஸ்திரம், அதாவது பின்னாடி தமிழ்ல கிரந்தங்கள்லாம் யார் யார் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு சாஸ்திரம் மாதிரி முன்னாடி திருவாய்மொழி இருக்கான். அதாவது தமிழ்ல எப்படின்னு கேட்டாங்கன்னா, பகவானை பத்தியான ஸ்தோத்திரம் தமிழ்ல திருவாய்மொழி தான் முதல்ல வந்தது, ஆழ்வார் பாடல்கள் தான். அதுக்கப்புறம் தான் அநேக கிரந்தங்கள் பகவானை பத்தி, எத்தனை ஸ்தோத்திரங்களோ கீர்த்தனைகளோ எல்லாம் வந்திருக்கு இல்லையா, இதுக்கெல்லாம் மூலம் வந்து ஆழ்வார்கள் அருள் செய்ததுதான், முதல் முதல்ல ஆரம்பம் ஆழ்வார்கள் தான். இன்னும் சொல்ல போனா தமிழ்ல மட்டும் இல்ல, சமஸ்கிருதத்துல ஸ்தோத்திரங்களே கூட இதை பார்த்து தான் பண்ணான். சமக்கத்திலே கூட முன்னாடி ஸ்தோத்திரம் கிடையாது, இத்திகாச புராணங்கள் வரைக்கும் உண்டே தவிர, நம்ம சம்பிரதாயத்துல முதல்ல ஸ்தோத்திரம் பண்ணது யாருன்னு கேட்டா ஸ்ரீமத் ஆளவந்தார். அவர் வந்து ஸ்தோத்திரம் ஆளவந்தார் ஸ்தோத்திர ரத்னம் சாதிச்சார், சதுஸ்லோகி சாதிச்சார், அதுக்கு முன்னாடி குலசேகர ஆழ்வார் அவர் முகுந்தமாலை சாதிச்சார்ன்னு சொல்றார். நடுப்பட்ட காலத்துல ஆதிசங்கரன் அவர் சில ஸ்தோத்திரங்கள்லாம் சாதிச்சார், ஆனா இது எல்லாத்துக்கும் முன்னாடி ஆழ்வார் தான் ஸ்தோத்திரம்னு ஒண்ணு பண்ண முடியும் தனிப்பட்ட மனுஷனாலே, அதான் இத்திகாச புராணங்கள்லாம் இல்லாமல் ஸ்தோத்திரம்னு பண்ண முடியும் காமிச்சவர் ஆழ்வார் தான். அதை பார்த்தா தமிழை பார்த்தாதான் சமூகத்திலேயே ஆரம்பிச்சிருக்கான், முன்னாடி சமூகத்திலே கிடையாது. அதனால இந்த தமிழ் சாஸ்திரம் இது சாஸ்திரம்னா இதை பார்த்து எல்லாரும் பண்ணணும். பரம் கவி நாம் ஆதாரம் என்ற கணக்கிலே பின்புள்ள கவிகளுக்கெல்லாம் இதை கொண்டு லட்சணம் காட்டலாம்படி திரமிட கதைகளுக்கு மூல பிரமாண பூதங்களான தமிழ்ல எல்லா நூல்களுக்கும் எல்லா கவிதைகளுக்கும் சாஸ்திரம் மாதிரியாக இந்த திருவாய்மொழியை ஆழ்வார் அருளி செய்தார், இல்ல பெருமாள் ஆழ்வாரை கொண்டு அருளி செய்தார். அஞ்சுக்கு இலக்கியம் தமிழ் நன்னூல் துறைகள், அஞ்சுக்கு இலக்கியம் ஆரணசாரம் அப்படின்னு பெரியதன்மொழியை பத்தி தனியன்ல இருக்கு. தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கியமாம் அப்படின்னு, தமிழ் விஷயங்கள் மொத்தமுமே அதுல இருக்குன்னு அர்த்தம். அந்த இலக்கணம், இலக்கணம் அதை வச்சு இலக்கணம் கட்டலாம் அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி ஆழ்வாருடைய சீசூக்திகளை வைத்து இந்த திருவாய்மொழியை வைத்து தமிழுக்கே பிற்காலத்திலே பல பேர் நூல்கள் பண்ணும்படியாக இந்த திருவாய்மொழி இருக்கு. இது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டான்னா, தமிழ் நூல் அப்படின்னா தமிழ் சாஸ்திரம், சாஸ்திரம்னா வேதம், தமிழ் ஏன்னா வேதா சாஸ்திரம் பரம் நாஸ்தி அப்படின்னு இருக்கு, வேதம் தான் சாஸ்திரம், தமிழ் நூல்னா தமிழ் சாஸ்திரம்னா தமிழ் வேதம்னு, தமிழ் வேதமான திருவாய்மொழி அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கலாம். அந்த தமிழ் நூல் இவை மொழிந்து அப்படிப்பட்ட திருவாய்மொழியை எம்பெருமான் அருளி செய்தான். என்னுள் புகுந்திருந்து இந்த திருவாய்மொழியை அருளி செய்தான், என் நஞ்சத்துக்குள்ளே இருந்து. தமிழ் நூல் இவை, இவைன்னா இப்ப சொல்ற இந்த பாட்டுக்களை தான், தமிழ் நூல் இவை இவற்றின் போக்கியதை அபரிச்சேத்தியமா இருக்கையாலே மேல் போக மாட்டாதே தம்மாலும் விசேஷித்து சொல்ல வண்ணாதபடியான போக்கியத்தையினுடைய அனுபவிக்க வேத்தியத்துவம் தோற்றும்படி இவை என்று சாமானியன நிர்தேசித்து கொண்டு அனுபவிக்கும்படி மொழிந்து தான் அருளி செய்து அப்படிங்கிற சாக்ஷா சுவாமி இதெல்லாம். இரண் தமிழ் நூல் இவை மொழிந்து, இந்த தமிழ் நூல்கள் இவற்றை அப்படின்னா இந்த திருவாய்மொழின்னு அர்த்தம், மேலோட்டமா பார்த்தா இந்த அர்த்தம், ஆனா பரம போக்கியமானவை அப்படின்னு அர்த்தம். ஏன்னா ரொம்ப போக்கியமா இருந்து வச்சுக்கோங்க, அது எப்படின்னு சொல்ல முடியாது, இது அப்படின்னு தான் சொல்ல முடியும், வேற எதுவுமே சொல்ல முடியாது. இந்த பாட்டுக்களுடைய போக்கியதைனா எப்படி இருக்குன்னா, ரொம்ப போக்கியமான விஷயத்தை விசேஷித்து சொல்ல முடியாது அப்படிங்கிற,
எப்படின்னா பரமபோக்கியமா இப்ப நாம சாப்பிடுற ஆகார வஸ்துவே ரொம்ப நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன பண்ணா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம், அவ்வளவுதான், வேற என்ன சொல்ல முடியும் நம்மளால. இது எப்படி இருக்குன்னா அது ரொம்ப நல்லா இருக்கு, நீ சாப்பிட்டு பாரு அவ்வளவுதான். அதான் அனுபவீக வேத்தியத்துவம் தோற்றும்படி இந்த திருவாமொழி ரொம்ப மதுரமா இருக்குன்னு அதுக்கு உதாரணங்கள்லாம் எதுவுமே சொல்ல முடியாம இருக்கு அப்படின்னால நீங்களே அனுபவிச்சு பார்த்துக்கோங்க, ஜோ இதுதான் அப்படின்ட்டு. இந்த திருவாமொழி இவைதான், இந்த பாசுரங்கள் தான், இந்த பாசுரங்களை எம்பெருமான் அருளை செய்தால் நீங்களே அனுபவித்து பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு திருக்கண்ணமது ரொம்ப நன்னா இருக்கு. திருக்கண்ணமது ஆத்துல எம்பெருமானுக்கு அர்ப்பணம் செய்தது அமுது செய்தது ரொம்ப நன்னா இருக்குன்னா நீங்களே சாப்பிட்டு பாருங்க, அவ்வளவுதான் தெரியும், வேற சொல்ல முடியாது. அந்த மாதிரியாக ஆழ்வார் காமிக்கிறாராம். இரண் தமிழ் நூல் இவை மொழிந்து அதை எம்பெருமானே அருளி செய்த, இந்த பாசுரத்தின் முக்கியமான விஷயம் இதுதான், எம்பெருமானே அருளி செய்தான் மொழிந்து இருப்பவன் அப்படின்னு அர்த்தம் இந்த பாசுரத்துல. என்ன என் நெஞ்சத்துள் இருந்து இங்கு இருந் தமிழ் நூல் இவை மொழிந்து இங்கு அப்படின்னா இந்த லோகத்துல, இந்த லோகத்திலே இந்த திருவாமணியை பாட வைத்தோன்னு அந்த ஸ்ரீகண்ட லோகத்தை எனக்கு கொடுக்க மாட்டானா, இதை காட்டில் அது பெருசா, இது ரொம்ப பெரிய விஷயத்தையே பண்ணி வச்சுட்டான். ஏன்னா ஆழ்வாரு கொண்டு திருவாமொழியே பாட வச்சுட்டான்னா இவ்வளவு பெரிய விஷயம், திருவாமொழி சமமாக எதுவுமே கிடையாது. அப்போ அவன் நமக்கு அருள் தான் செய்வானே, கட்டாயம் செய்வான். அது மட்டும் இல்லாமல் எனக்கு போக்கியனாக வன் நெஞ்சத்து இரணியனை மார்விடந்த வாட்டாற்றான். இங்கே என் நெஞ்சத்துன்னு முதல்ல சொல்லச்ச என்னுடைய மனசுல கூட அப்படின்னு அர்த்தம். அப்போ இவ்வளோ நிகிருஷ்டனான என்னுடைய மனசுல கூட அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கணும். உள்ள அசுப குண பரசகசிர ஆவிரதனாய் சுப குண லவலேச சூன்யனாய் இருந்த என் மனசினுடைய கபால சம்பந்தத்தால் கங்கா ஜலம் போலே என் சம்பந்தத்தால் என் நெஞ்சு அவனுக்கு தியாஜ்யம் என்று நான் இருக்க அவன் என் சம்பந்த ஹேத்துவாக என் நெஞ்சை ஆதரியா நின்றான் என்று கருத்துன்னு ஒண்ணு சொல்ற. கங்கா ஜலமே இருந்தா கூட மண்டை ஓட்டல வச்சாச்சுன்னா அது அசுத்தம். அந்த மாதிரியாக மனசு அப்படிங்கிறது பொதுவாக இருந்தா கூட என்னோட மனசும் பார்க்கும்போது அது ரொம்ப அசுத்தமாயிடுது. ஏன்னா நான் அவ்வளோ நீச்சனானவன், என்கிட்ட நல்ல குணங்கள் எதுவும் கிடையாது, ஒரே பாபங்கள் துக்கங்கள் இதெல்லாம் தான் இருக்கு. ஆனா கூட பகவான் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டா என் சம்பந்த ஹேதுவாக என் நெஞ்சை ஆதரிக்கிறான். என்னுடைய மனசுங்கிற அப்படின்னா என் நெஞ்சை மிகவும் ஆதரித்து என் நெஞ்சத்து உள் இருந்து நெஞ்ச மனசுல இருக்கான் இல்ல மனசுக்குள்ளுக்குள்ள இருக்காங்கிற நன்னா போய் உள்ள உட்காந்துட்டான்னு அர்த்தம். விடாய்பட்டவன் அகாதமான சரசிலே மேல் நீரை நீக்கி ஆழமுழுகி கிடக்குமா போலே என் நெஞ்சில் நீர் உள்ளுக்குள்ளே புகுந்தான். ரொம்ப தாபத்துல தவிக்கிறவன் மேலோட குளிச்சு ஜலத்துக்குள்ளே மூழ்கி உள்ளுக்குள்ளே ஒரு 5 நிமிஷம் உட்காந்துருப்பான். அந்த மாதிரியாக எங்கிட்ட இருக்கிற ஆசையினாலே பெருமான் அப்படி உள்ளுக்குள்ளே என் நெஞ்சுக்கு உள்ளுக்குள்ளே போயிருக்கான். இருந்து இருந்துன்னா ஸ்திரமா இருந்துன்னு அர்த்தம். என் மனசுக்குள்ளே இருக்கும்போது அவன் தன்னுடைய நித்திய ஊதியை கூட மறந்துட்டானான், எல்லாத்தையும் மறந்து என் மனசுக்குள்ளே வந்து இருக்கான். இங்கே இருந்து என்னை பாட வைத்தான் அப்படின்னு அர்த்தம். என் நெஞ்சுள்ளே இருந்து என்னை கொண்டு தான் கவி பாடுகைக்கு ஹேத்துக்கையாக விட்டது அப்படின்னு. என் மனசுக்குள்ளே இருந்து எதுக்காகன்னு கேட்டா என்னை கொண்டு கவி பாடுவதற்கா, ஏன்னா மனசுலேருந்து தான் வாக்கு வரணும். மன பூர் ஓவா குத்தரகா வாக்கு வரணும்னா மனசுலேருந்து வரணும். அப்ப என்னுடைய வாயிலேருந்து வாய்மொழி வரணும். அப்ப என் மனசுக்குள்ள இருக்கணும். அப்ப பகவான் என்ன பண்ணா மனசுக்குள்ள அவன் உட்காந்துட்டான், வாயால அவன் பாட வைக்கிறான். இப்ப மொத்தமே பகவான் தான் பண்றான். என் மனசுக்குள்ளே பகவான் இருந்து என் வாயாலே பகவான் பாட வைத்தா நான் வெறும் உபகரணமா இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். இங்கு இந்த லோகத்தில் அப்புறம் இரு தமிழ் நூலிவை மொழிந்து எம்பெருமான் வன் நெஞ்சத்து இரணியன் ரொம்ப வலிய கொடிய நெஞ்சம் அப்படின்னு, அந்த நெஞ்சத்தை உடைய இரணியன் அந்த இரணியனை மார்பிடந்தான் மார்பை பிளந்தான் அப்படின்னு. அவன் என்னுடைய நெஞ்சு மாதிரி இல்லை, அவனுடைய நெஞ்சு அவனுடைய மார்பை பிளந்தவன். வாட்டாற்றான் அப்படி மார்பை பிளந்து திருவாட்டாரிலே எழுந்தருளி இருக்கிறவன். மண் அஞ்ச பாரதத்து பாண்டவர்காய் படைதொட்ட மன்னவர்கள் எல்லாம் அஞ்சும்படியாக கிருஷ்ணன் ஆயுதத்தை கையில் எடுத்தா எல்லாம் அவன் பயந்து ஓடிட்டான். பீஷ்மர் தான் கூப்பிடுறார், கை கூப்பி கூப்பிடுறார். ஆனால் கிருஷ்ணனை பார்த்தாலே துரியோதனுக்கு பயம், அதான் துரியோதனை எடுக்கிறார். இங்க
கிருஷ்ண பாக்கச்சே ஆயுதம் எடுக்காம இருந்தாலே பயமா இருக்கு, ஆயுதம் எடுத்தா இன்னும் பயம். அப்ப பாண்டவர்க்காக படை தொட்டவன், ஆயுதத்தை எடுத்தவன், ஆயுதம் தொடையன் என்று பிரதிஜை பண்ணி இருக்க செய்தேயும் ஆசிரியர்களான பாண்டவர்களுக்காக தன் பிரதிஜையை குறைத்து சக்கரத்தை எடுத்தவன். அர்ஜுனனை காப்பாற்றணுங்கிறதுக்காக, விஷ்ணுவரை கொல்லணுங்கிறதுக்காக ஆயுதத்தை எடுத்தவன் அப்படின்னு. ஆக இப்படி எல்லாம் இருக்கிறபடினாலே எனக்கு பரம போக்கியமாக இருக்கிறவன் அப்படின்னு. அப்ப நல் நெஞ்சே, அப்ப மனசை பார்த்து கூப்பிடுற, நல்ல நெஞ்சே உனக்கு இந்த விஷயம்லாம் பிடிச்சிருக்கு இல்லையா, நீ நல்லவனாச்சே, பகவானை பத்தி நான் சொல்ற இந்த விஷயங்கள் உனக்கு பிடிச்சிருக்கு. அப்போ நமக்கு திருவாய்மொழியே பாடித்தானா, அப்ப நமக்கு கட்டாயம் அருள்தான் செய்வான், திருநாட்டையும் தந்தருள்வான். இந்த திருவாய்மொழியே பாடித்தானா, இவ்வளோ பெருசே கொடுத்தவன் அது செய்ய மாட்டானா என்ன அப்படிங்கிற தாற்பயத்துல சாதிக்கிறார். இனி திருநாட்டை நமக்கு தந்தருளும் என்னும் சொல்ல வேணுமோ, என என்னை கொண்டு திருவாய்மொழியை சொல்லி விக்கையாகிற இந்த சமிருத்தியில் காட்டில் சீரியதோ திருநாடு, இந்த காட்டுல திருவாய்மொழி வசத்தியானா? அப்போ இவ்வளவே 10,000 ரூபாயே கொடுத்தவன் அடுத்த தரம் 5,000 ரூபாய் கொடுக்க மாட்டானா என்ன? 10,000 ரூபாய் போன தரம் கொடுத்தாரு, இந்த தரம் 5,000 கொடுப்பாரா? போன தரம் 10,000 கொடுத்துறாரு, இந்த தரம் 5,000 கொடுப்பார மாட்டாரா? கொடுக்காமையாக போறார். அந்த மாதிரியாக என்னை கொண்டு திருவாய்மையே பாட வைத்தவனாச்சே, அவன் இதை செய்ய மாட்டானா, மோட்சத்தை கொடுக்க மாட்டானா? என் நெஞ்சத்து உள்ளிருந்து இங்கு இருந்தமிழ் நூல் இவை மொழிந்து, மண் நெஞ்ச திறனியனை மார்பிழந்த வாட்டாற்றான், மண் நெஞ்ச பாரதத்து பாண்டவர்க்காய் படைதொட்டான், நன்னெஞ்சே நம்பெருமான் நமக்கு அருள்தான் செய்வானே, நமக்கு கட்டாயம் அருள் செய்வான் அப்படின்னு தன்னுடைய மனசை பார்த்து சாதிக்கிறார். அருள் தான் செய்வானே அப்படின்னா தானே செய்வான் அர்த்தம். அருள் செய்வானே தானே அப்படின்னா தானே திருவாமி பாட வச்ச மாதிரி தானே அருள் செய்வான், கவலைப்பட வேண்டாம். வானேர வழிதந்த பாட்டாற்றான் பணிவகையே, நானேர பெறுகின்றேன் நரகத்தை நகுநஞ்சே, தேனேறு மலர்த்துளவம் திகழ் பாதன் சிழும்பறவை, தானேறி திரிவான் தாளினையன் தலைமேலே. அந்த சீவை குண்டத்தை தருவான் அப்படிங்கிறது மட்டுமல்ல, சீவை குண்டத்திலே தன்னுடைய திருவடியை தருவான். சீவை குண்டத்திலே இருக்கக்கூடிய கருத்மான் இருக்கார் இல்லையா, அவருக்கு சமமாக நன்மை ஆக்கிவிடுவான் அப்படின்னு அர்த்தம். சீவைகுண்டத்தை தந்துட்டு நீங்களும் அங்க போய் ஓரமா உட்காந்துக்கோங்க அப்படின்னு சொல்ல மாட்டான். சீவைகுண்டத்துல அனந்தகருட விஸ்வக்சேனர்களுக்கெல்லாம் என்ன போகம் உண்டோ, என்ன கைங்கரிய ரசம் உண்டோ, அப்படிப்பட்ட போகத்தையும் கைங்கரியத்தையும் நமக்கும் கொடுத்தருள்வான், அந்த அனுபவத்தையும் கொடுத்தருள்வான். கை வைணத்தே சமமா பிறரி கரோழின்னு ஆழ்வான் சாதிக்கிறார். வைணத்தே சமனா கூட ஆக்கிடுவியே, இந்த பாட்டை வச்சுதான் சாக்கிறார். ஏன்னா இந்த பாட்டுல அந்த விஷயம் இருக்கு. வைணதேயன் அவனுக்கு, அதாவது கருத்மானுக்கு, பெரிய திருவேடி மேல் ஏறுமா போலே என் தலை மேலே நானே பெறுகின்றேங்க, பகவான் என் தலை மேலே தன்னுடைய திருவடியை வைப்பான். பெரிய திருவடியான கருத்மான் இருக்காள், கருத்மான் கருடவானத்துல பெருமாள் எப்படி ஏறுகிறாரோ அந்த மாதிரி எனக்கும் தலைமையிலே பகவான் திருவடியை வைத்து விடுவான் அப்படிங்கிற இந்த பாட்டுல சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டான்னா, சீவை குண்டம் கொடுப்பான்னு மட்டும் இல்லாமல் அங்கே விசேஷ அனுகிரகம் பண்ணுவான், அங்கே பெரிய திருவடிக்கு சமமாக கருத்மானுக்கு சமமாக ஆதரிப்பான் அப்படிங்கிற விஷயம் இந்த பாட்டில் இருக்கு. வானேர வழி தந்த வாட்டாற்றான், வாட்டாற்று எம்பெருமான் நமக்கு வான் ஏறுவதற்கு சீவை குண்டம் போவதற்கு ஒரு உபாயத்தை பண்ணான், திருவாய்மொழி செய்தாங்கிறது இருக்கட்டும், சீவை குண்டம் கொடுக்குறான்னு அதுக்கு ஒரு உபாயம் பண்ண வழி உபாயத்தையும் பண்ண வச்சுட்டான், வான் ஏறுவதற்கு ஒரு வழி வகுத்து அந்த வழியை தந்தவன். திருநாறு படவேணும் என்ற அபேட்சை உடையார்க்கெல்லாம் வான் ஏறுகைக்கு ஈடான உபாயத்தை கொடுத்தருளினான் அப்படின்னு பிள்ளான் சாதிக்கிறார். திருநாடு பெற வேணும் யாருக்கு ஆசை இருக்கோ, ஆனா ஐயோ திருநாடு பெற வேணும் என்ன வழி தெரியுறதே அப்படின்னு இல்லாமல் அவளுக்கும் உபாயத்தை, நீ பக்தி யோகம்னா பக்தி யோகம் பண்ணு, சரணாகிதினா சரணாகிதி பண்ணுன்னு உபாயத்தையும் பண்ண வச்சு திருநாட்டை கொடுக்கறான். அப்போ வானேற வழி தந்தவன் முதல்ல, வானை தந்தான் மாத்திரமில்ல, அந்த வான் ஏறுவதற்கு வழியையும் தந்தவன், உபாயத்தையும் தந்தவன். அப்படிப்பட்ட வாட்டாற்றான் பணிவகையே, அவன் எப்படி பணிகிறானோ, அவன் எப்படி சங்கல்பிக்கிறானோ, எப்படி சொல்லுகிறானோ அதே போல நான் ஏற பெறுகின்றேன், அந்த மாதிரி நானும்
ஒரு பாக்கியம் பெறுகிறேன். என்ன கேட்டா, பகவானுடைய திருவடி என் தலைமையிலே ஏறும்படி. தேனேறு மலர்த்துளவும் திகழ் பாதன் செழும்பறவை தானேறி திரிவான் தன் தாளினை என் தலைமையிலே. இந்த நான் ஏறப்பெறுகின்றேங்கிறத கடைசியில் வச்சுக்கணும். நான் ஏறப்பெறுகின்றேங்கிறத பார்க்க முடியுச்ச. என் தலைமையிலே நான் ஏறப்பெறுகின்றேன். பகவான் தன்னுடைய தாளினியை என் தலைமையிலே ஏறும்படியாக நான் பாக்கியம் செய்தேன் அப்படின்னு அர்த்தம். எப்படிப்பட்ட பகவானா, தேனேறு மலர் துளவும் திகழ் பாதம். அவனுடைய திருவடியில மலர் புஷ்பங்கள் இருக்கு, துளவனோ தாமரைப்பூ இருக்கு, இது துளசி இருக்கு. அந்த புஷ்பங்கள்ல தேன் இருக்கு, தேன்கள் ஏறிக்கொண்டே இருக்கு, அதிகமா இருக்கான். அதிகமான தேன்களை கொண்ட புஷ்பங்கள், அந்த புஷ்பங்களோடு சேர்ந்து இருக்கிற துளவம் துளசி, அதெல்லாம் திகழக்கூடிய திருப்பாதம். அந்த திருப்பாதத்தை உடையவன் தேனேறு மலர் துளவம் திருப்பாதன். அப்புறம் செழும் பறவை தானேறி திழுவான். நல்ல கருத்மான் பெரிய திருவடி, அவர் மேல தானாக ஏறி திரியறானாம். அவர் கைங்கரியம் பண்றங்கிறதுக்கு மாத்திரம் இல்லாமல் பகவான் என்னமோ தனக்கு அவன் ரொம்ப வேண்டியவன் அப்படிங்கிற மாதிரி தானே அவன் மேலே ஏறி, அதாவது கருட வாகனத்துல மேலே ஏறி திரிகின்றார். அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய தாளினை திருவடி தாமரைகள் இரண்டு, அந்த இரண்டும் என் தலைமையிலே நான் ஏற பெறுகின்றேன். என் தலைமையிலே ஏற நான் பெறுகின்றேன். என் தலைமையிலே அந்த எம்பெருமானுடைய திருவடி இருக்க நான் பாக்கியம் செய்தேன். ஏன்னா இதான் நான் ஆழ்வார் ஆசைப்படுறேன். திருவடி என் தலைமையிலவேன்னு சொல்ற மாதிரி முன்னாடி சொன்னார் இல்லையா, என்னங்கன்னா செம்மா பாதவற்பு தலை சேர்த்து உள்ளை அப்படின்னு எம்மா வீட்டு திருமணம் சொல்ற. உன்னுடைய திருவடியை என் தலைமையிலே வைக்க வேணும். அப்படிப்பட்டவா, எப்படிப்பட்ட திருவடினா, கருத்மான் மேலே பகவான் ஏறுகிறான். அந்த கருத்வானுக்கு என்ன அனுகிரகம் அப்படின்னா, தன் திருவடியை வைத்து கருத்வான் மேல ஏறுகிறான். அந்த அனுகிரகத்தை எனக்கு பண்றான், ஏன்னா என் தலைமையில தன் திருவடி வச்சுட்டான்னா அப்போ கருத்வானுக்கு சமமாக என்னை ஆக்கி விட்டான். அப்போ அந்த அளவு எனக்கு அனுகிரகம் பண்றான். வெறும் வைகுண்டம் தருவாங்கிறத வெறும் கதை இல்லை. வைகுண்டம் தந்து நம்ம இதிலே சொன்ன இல்லையா, வைகுண்டம் தந்துட்டு அங்கே போய் உட்காந்துக்கோங்கன்னு இல்லை. கருத்வானுக்கு சமமாக அனுகிரகங்களை பண்ணுகிறான் எம்பெருமான். அதான் பிள்ளான் சாதிக்கிறார், திருநாடு பெறவேணும் என்ற அபேட்சை உடையார்க்கெல்லாருக்கும் வான் ஏறுகைக்கு ஈடான உபாயத்தை கொடுத்தருளினான். அவனுடைய பிரசாதத்தாலே தேனேறு மலர் துளவத்தினாலே அலங்கிருதமாயிருந்த அவனுடைய தாளினை, இருந்தவனுடைய தாளினை பெரிய திருவடி மேல் ஏறுமா போலே என் தலைமையிலே நான் ஏறப் பெறுகின்றேன். பெரிய திருவடி மேலே எம்பெருமான் ஏறுற மாதிரி என் தலைமையிலே எம்பெருமான் திருவடியை வைக்கிறான்னு சொல்றாரு. பெரிய திருவடி போல அப்படின்னு அதை சேர்த்து, அதாவது பாசுரத்துல போலன்னு இல்ல, பெரிய திருவடி மேல ஏறுகிறான் இருக்கு. அது போல எனக்கும் அனுகிரகம் செய்தார். இனி அவனை பிரிந்திருக்கையாகிற நரகத்தை வென்று இருப்பேன். இந்த பாசத்தில் இன்னும் ஒரு விஷயம் இருக்கு, நரகத்தை நகு நெஞ்சே, நெஞ்சே நீ நரகத்தை நகு. அப்படின்னா பரிகாசம் செய்யணும், நரகத்தை பார்த்து பரிகாசம் பண்ணலாம் நீ தாராளமா, சீச்சின்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டா, எம்பெருமா அனுகிரகம் பண்ணிட்டே நமக்கும் நரகத்துக்கு என்ன சம்பந்தம்? இத்தனை நாளா என்னை படாது பாடுபடுத்தின நரகம், எத்தனை ஜென்ம ஜென்மாந்தரத்துல எத்தனை தூரம் நரகத்துக்கு போயிருக்கேனும், அந்த நரகத்தை இப்போது நான் பரிகாசம் பண்றேன். ஏன்னா எம்பெருமான் இருக்கான், அவனுடைய திருவடி இருக்கிறபடினாலே. அதனால நரகத்தை நகு நெஞ்சே, நெஞ்சே நரகத்தை பார்த்து சிரி, நரகத்தை பரிகாசம் பண்ணுன்னு அர்த்தம். இந்த இடத்துல நரகம்ங்கிறதுக்கு பிள்ளான்னு அர்த்தம் சொல்ற, அவனை பிரிந்திருக்கையாகிற நரகம் அப்படின்னு. நரகனா அந்த யமலோகனுடைய நரகத்தை சொல்லலைங்க, எம்பெருமானை பிரிந்திருக்கையாகிற நரகம் கிடையாது. ஏன்னா எம்பெருமான் தன்னா தானே வந்து தன் திருவடியை என் தலைமையிலே வைத்திருக்கிறான் அப்படின்னு. கருத்மான் மேல எப்படி தானே ஏறி போகிறானோ, தான் ஏறி திருவான் செழும் பறவை தான் ஏறி திரிவான். தானே வந்து நான் தன்னா கருத்மான் வந்து பிரார்த்திச்சு கட்டாயம் வரணும்னா, கருத்மானுக்கு பிடிச்சிருக்க கைதுக்காக பிரார்த்திக்கிறார், பெருமாளுக்கும் பிடிச்சிருக்கான் கருத்மான் மேல போகணுங்கிறது. அதனால தானாகவே வந்து ஆசைப்பட்டு பெருமாள் வந்து நிற்கிறான். அப்போ அப்படி அதே மாதிரி என் சிரஸ் வரையும் தன்னுடைய தாளினியை வைத்துட்டான். இதுக்கப்புறம் நரகமாவது என்ன, ஒண்ணும் கிடையாது. அதனால அப்படிப்பட்ட பரம பாக்கியத்தை கொடுத்து விடுகிறான் அப்படின்னு அர்த்தம். அதனால இப்ப பாசனம், பானேற வழி தந்த வாட்டாற்றான் பணிவகையே நானேறப் பெறுகின்றேன் நரகத்தை இன குறைஞ்சே. இந்த இரண்டாம் வரியை கடைசியில் வச்சுக்கணும். தேனேறு மலர்த்துளவம் திகழ் பாதன் செழும்பறவை தானேறி திரிவான் தாளினை என் தலைமையிலே நானேறப் பெறுகின்றேன் நரகத்தை நவுனஞ்சே அப்படின்னு வச்சுக்கான். நான்
அவனுக்கு பிரீத்தி விஷயனான நான் என் தலைமையிலே ஏறப்பெறுகின்றேன். தேன் ஏறுனா தேன் அதிகமாக இருக்கக்கூடிய அர்த்தம். ஏன்னா நாள் செல்ல செல்ல தேன் அதிகமாயிட்டே இருக்கான். செழும் பறவை அப்படின்னா நல்ல செழுமை மிக்க பறவை. கருத்மானை சொல்ற சாதாரண பறவை இல்ல. ஏன்னா பகவத் திவ்ய மங்கள விக்கிரக சம்ஸ்பர்ஷ சுகத்தாலே பகவானுடைய திவ்ய மங்கள விக்கிரகமே இந்த வைணதேயனைக்கு சம்ஸ்பர்சம் கிடைக்கிறதுன்னா அப்போ எப்படிப்பட்டவன். அதான் ராமாவதாரத்துல வைணதேயனை அணைத்து கொண்டான்னு வரும். அப்போ கருத்மானுக்கு ரொம்ப பரம சந்தோஷமா வைதேகி கர்ணபூர ஸ்தபக சுபரினா எஸ் சமாஸ்லோஷி தோஷ்ணான். என்ன கேட்டா கருத்மா எம்பெருமானுடைய திருமேனின்னு பார்த்தா கருத்மானுக்கு கிட்டத்தட்ட சொந்த மாதிரி. அதான் திருவனந்தாழ்வானின்னு சொல்றது. ஏன்னா அனந்தாழ்வான் மேல மொத்த திருமேனியும் பெருமான் வச்சிருக்க. தலையிலேருந்து கால் வரைக்கும் சயனத்துல இருக்காரு. கருத்மானுக்கும் தன் திருமேனியை கொடுக்கற அப்படின்னு. அதாவது என்ன சொல்றான்னா வைணதேயன் உகப்பொய்க்காக ஏறுகை அன்றிக்கே அவனுடைய ஸ்கந்தாதிரோகணம் தனக்கு நிறத்தை சுகம் இருக்கையாலே கருத்மானுடைய தோல்ல ஏறது பகவானுக்கே பிடிச்சிருக்கு அப்படின்னு. அப்போ அப்படிப்பட்ட அனுகிரகம் அந்த கருத்மானுக்கு பண்ற அனுகிரகம் என் சிரஸ் மேலே திருவடியை வைத்து எம்பெருமான் பண்றான். இத்தமே காலமும் நம்மை பீடித்த இந்த விசலேஷ நரகம் இனி நம்மை கிட்ட மாட்டாமையாலே அதனால இந்த நரகம் இத்தனை நாளா நம்மை படுத்தின நரகம் அதை நாம இப்ப பரிகாசம் பண்ணலாம். இனி என்ன பண்ண முடியும் ஒன்னால அப்படின்னு இங்க நரகம்ங்கிறது விஸ்லேஷ நரகம்னு சொல்ற எம்பெருமானை பிரிந்து இருத்தல் அப்படிங்கிறது இன்னுமே கிடையாது என்பதாக ஆயிற்று. தலைமேல் தாளினைகள் தலைமேல தாளினைகள் தாமரை கண் என்னம்மான் நிலைவேறான் என்னெஞ்சத்து எப்பொழுதும் எம்பெருமான் மலைமாட தரவணை மேல் வாட்டாற்றான் மதமிக்க கொலையானை மறுப்புசி குறை கடல்கள் குறுகினவே அப்படின்னு அடுத்த பாசுரம். தலைமேல தாளினைகள் என் தலைமேலே தன்னுடைய திருவடிகளை வைத்தருளினான். தாமரை கண் என்னம்மான் திரு தாமரை கண்களோடு கூட எனக்கு சுவாமியாக என்னை கடாட்சித்தருளுகிறான். நிலை பேரான் என் நெஞ்சத்து எப்பொழுதும் என் மனசுக்குள்ளே எப்பொழுதும் தாமரை கண்களோட வந்து இருந்து நிலை பேராமல் இந்த இடத்தை விட்டு போகாமல் இருந்து கொண்டிருக்கிறான். எம்பெருமான் மலை மாட தரவண மேல் வாட்டாற்றான் மலை போன்ற மாடங்கள் உயர்ந்த மாடங்கள் சூழ்ந்த திருவாட்டாரிலே அரவணை மேலே ஆதிசேஷனிலே சயனித்துக் கொண்டிருக்கிறவன். மதமிக்க குலையானை மறுப்புசித்தான் நிறைய மதம் பிடிச்சு இருந்த குலையாபு இடங்குற யானையினுடைய கொம்பை பிடுங்கினவன். அவனுடைய குறை கடல்கள் குறுகினமே அவனுடைய திருவடிகளை நாம் சமீபத்து கிட்டே போனோம். குறை கடல்கள் சப்தம் போடுகிறோம். குறைனா சப்தம் ஜல் ஜல்னு சலங்கை சப்தம் இருக்க அப்படினால அந்த சப்தத்தோடு கூடிய அவன் திருவடிகளை நாம் கிட்டே போய் சேவிக்கிறோம். இது என்ன பாக்கியம் அப்படின்னு அர்த்தம். இந்த பாசுரத்திலே சொல்ல வந்த விஷயம் அதனால என்ன அப்படின்னு கேட்டானா எம்பெருமான் விசேஷமாக அனுகிரகம் பண்றான் கருத்வானுக்கு சமமாக அனுகிரகம் பண்றான் அப்படிலாம் பார்த்தோம் இல்லையா முன்னாடி. அது மட்டும் இல்லாமல் கடாட்சம் பண்றான் தாமரை கண்ணாலே கடாட்சம் பண்ணுகிறான் தம்மை. அதாவது பெரிய திருவடிக்கு சமமாக தன்னை ஆதரியா நின்றான் என்று போன பாட்டில் சொன்னார். இப்ப என்ன சொல்றன்னா இப்பாட்டிலே தம்மை குளிர நோக்கா நின்று கொண்டு தன் நெஞ்சு விடாதே எழுந்தருளி இருக்கிறான் நன்னா கடாட்சம் பண்ணிட்டு தம் மனசுக்குள்ள விடாமல் உள்ளுக்குள்ளே பகவான் இருக்கிறான் அப்படின்னு அந்த ஒரு வைபவத்தை சொல்லி ஆழ்வார் ரொம்ப சம்பிரீதரார ரொம்ப திருப்தியார எப்படிலாம் பகவான் அனுகிரகம் பண்றான் அப்படின்னு. சிவகண்ட லோகத்தையும் கொடுக்குறான். சிவகண்ட லோகத்துல போய் அங்க போய் கருத்மானுக்கு சமமாக இந்த கைங்கரியத்தை கொடுக்குறான். அது மட்டுமல்லாமல் என் நெஞ்சத்திலே வந்து நிலை பெறாமல் இருக்கிறான் தாமரை கண்ணாலே என்னை குளிர பார்த்தருளான் என்றான். அதான் பிள்ளை அழகா சொல்ற பாருங்க. திருவடிகளே என் தலைமையிலே வைத்தருளினான் அழகிய திருக்கண்களாலே என்னை குளிர பார்த்தருளினான் ஒரு காலம் என் நெஞ்சில் நின்றும் நிலை பெயரான். இங்கனே அவன் திருவடிகளை நாம் குறுக பெற்றோம். அப்ப எவ்வளவு கிட்ட அவன் திருவடியில கிட்ட போயிட்டோம்னா எந்த அளவு கிட்ட போயிருக்கோம்னா தலைமையில திருவடி இருக்கு மனசுக்குள்ளே திருவடி இருக்கு. அப்ப அந்த அளவு திருவடிகளோடு கூட நாம் இருக்கிறோம். திருவடிகளை நாம் குறிக பெற்றோம்னா கிட்ட வாய்க்க பெற்றோம் அப்படின்னு அர்த்தம். தலைமேலத்தாளினைகள்
என்னுடைய தலைமையிலே அத்தாளினைகள்னா அந்த தாளினைகள், முன்னாடி சொன்ன அந்த திருவடி தாமரைகள், அத்தாளினைகள்னா அழகான தாளினைகள் அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம். தாள்னா திருவடி, இணைனா ரெண்டு. அப்போ மேலே என்னுடைய தலைமையிலே அத்தாளினங்கள் இருக்கின்றன. தாமரைக்கண் என்னம்மான் அப்படி என் தலைமையிலே தன்னுடைய திருவடியை வைத்து விட்டு அந்த தாமரை கண்ணாலே பார்க்கிறானா இப்ப எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரியாக. அப்ப அவனுக்கு உகப்பு, தாமரை பூ போல கண்ணாலே கண் மலர்ந்து ரொம்ப சந்தோஷத்தோடு கூட நமக்கு அனுகிரகம் பண்ணி அந்த கண்ணாலே பார்த்து இப்ப எப்படி சந்தோஷமா இருக்கா, சம்சார தாபங்கள் எல்லாம் சீர்ந்ததா அப்படிங்கிற மாதிரி பார்க்கிறான். அந்த பார்வையினாலே என்னம்மான் என்னை வசீகரித்தவன் அப்படின்னு என், அதாவது தன்னுடைய அழகிய பாத பத்மங்களாலே என் தலையை அலங்கரித்து, அழகான பாத பத்மத்தினாலே என் தலைக்கு அலங்காரம் பண்ணி அத்தால் வந்த உகப்பு தன்மை தன்னதாகையாலே விகசித சரசிஜ விமல விலோச்சனான அதனாலும் ரொம்ப சந்தோஷப்பட்டு தாமரை கண்கள் மலரும்படி என் பெருமான் இருந்து அக்கண்ணழகாலே என்னை வசீகரித்து எனக்கு சுவாமியாய் அதான் என்னம்மான். அப்ப இத்தனை அனுகிரகம் பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்ல, என் நெஞ்சத்து எப்பொழுதும் நிலை பெறான், என் நெஞ்சத்துல எம்பெருமான் இருக்கான், அதை ஒரு காலும் விடுகிறான் இல்லை, என் நெஞ்சில் தான் நின்ற நிலையை ஒரு காலும் விடுகிறான் இல்லை, எப்பவுமே விட்டு போக மாட்டான், நிலை பெறாமல் இருப்பான். அநேகம் பெண்களுக்காக சௌபரி அநேக வடிவம் கொண்டா போலே என்னுடைய மௌலி மன பிரபுதிகளான அநேக அவயவங்களுக்கும் ஆக தானும் அநேகம் வடிவு கொண்டான். அப்போ சிரஸ் மேலே திருவடியை வச்சிருக்கானா இல்ல மனசுக்குள்ளே திருவடியை வச்சிருக்கானான்னா ரெண்டும் உண்டு. சிரஸ் மேலே திருவடியை வச்சிருக்கான், மனசுக்குள்ள உள்ள ஒரு பெருமாள் வேற ஒரு திருவேணியை வச்சுன்னு உள்ளுக்குள்ள இருக்கான் அப்படின்னு தாற்பரியம். சௌபரி மகரிஷி உதாரணமா சொல்ற, சௌபரி மகரிஷி அவர் அநேகம் பெண்களை கல்யாணம் பண்ணிட்டார், ஏன்னா அவர் ரொம்ப அழகா காட்சி அளித்தார். இந்த ராஜகுமாரிகள் எல்லாம் அவர் அழகா பார்த்துட்டு நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னான். இவரும் கல்யாணம் பண்ணிட்டு ஒரு 50 பேர், ஆனா அவர்களுக்கெல்லாம் சந்தோஷப்படுத்தணும் இல்லையோ, அதனால அவர் 50 ரூபத்தை எடுத்துட்டார், 50 ரூபத்தை எடுத்து அவளோட குடும்பம் நடத்தினார். அந்த மாதிரியாக எம்பெருமான் தலைமையில திருவடியை வைப்பதற்காக ஒரு ரூபம், மனசுக்குள்ளே இருந்து அனுகிரகம் பண்ணுவதற்காக நிலை பெறாமல் இருப்பதற்காக ஒரு ரூபம், இப்படி பல ரூபம் எடுத்து எம்பெருமான் இருக்கிறான் அப்படின்னு. அப்புறம் மலை மாட தரவணை மேல் வாட்ட ஆற்றான், மலை போன்ற மாடங்கள், மலை போல உயர்ந்த மாடங்கள் அது இருக்கக்கூடிய திருவாட்டாறு. அதுக்கப்புறம் அரவணை அப்படின்னு சேஷ சயனத்திலே எம்பெருமான் இருக்கான் அப்படின்னு. அப்போ திருவாட்டாறு மாத்திரமில்லை, திருவாட்டாறு கோயிலிலே சேஷ சயனம், திருவாட்டாறில் கோயிலிலே திருவனந்தாழ்வான் மேலே கண்வளந்தருளுகிறவன் அர்த்தம். கோயில் அழகு, அப்ப திருவாட்டாறு ஊர் அழகு, அங்க இருக்கிற மாடங்கள் அழகு, அங்க இருக்கிற கோயில் அழகு, கோயிலுக்குள்ளே திருவனந்தாழ்வான் படுக்கை அழகு, உள்ளுக்குள்ள பகவான் அழகு, எல்லாத்தையும் சொல்றதா வச்சுக்கணும். அப்புறம் மதமிக்க கொலையானை மறுப்பொசித்தான், ரொம்ப மதம் பிடிச்சு இருக்கிற எல்லாரையும் கொல்லக்கூடிய யானை கொலையானை அதனுடைய தந்தங்களை ஒசித்தான் முறித்தான் அப்படின்னு அர்த்தம். குவலையா பீடத்தை சம்ஹரித்தால் போலே என்னுடைய பிரதிபந்தகங்களை எல்லாம் நசிப்பித்தவன் குவலையா பீடம்ங்கிற யானை சரித்திரம், அங்கதான் யானையை கண்ணன் கொண்டான் இருக்கு. அவனுடைய குறைகடல்கள் அப்படின்னா துவனிக்கிற திருவடிகள், மஞ்சீராதி ஆபரணங்களாலே துவனிக்கிற திருவடிகளை, சப்திக்கிற திருவடிகளை, ஆபரண துவனிகள். அதாவது என்ன கேட்டா தலைமையிலே திருவடியை வைக்கிறான்னா வெறும் திருவடியை வைக்கல, அதுல ஜல் ஜல்னு சப்தம் கேட்கறதாம். பாதுகா சாஸ்திர சுவாமி தேசிகன் நாத பத்தின்னு ஒரு பத்தியை சாய்ச்சிட்ட அந்த மாதிரியா, அப்படிப்பட்ட திருவடியை நாம் குறுகினம் கிட்ட பெற்றோம். இந்த திருவடி நமக்கு கிடைச்சிருக்கே, அதனால இந்த பாட்டிலே சொல்ல வந்த விஷயம் எம்பெருமான் தன்னிடத்திலே கூட்டி கொண்டு தன்னுடைய கைங்கரிய ரசத்தை கொடுத்து தன் திருவடியை கொடுத்து மாத்திரம் இல்லாமல் கண்ணாலே குளிர கடாட்சித்து நெஞ்சுக்குள்ளே உள்ளுக்குள்ளே இருந்து பிரிய மாட்டேன் அப்படின்னு சொல்லி இப்படி எல்லாம் இருக்கான் அப்படின்னு சொல்றார். அப்படிப்பட்ட எம்பெருமான் திருவடிகளை நாம் குறுக பெற்றோமே. தலைமேலத்தாலே நெய்கள் தாமரைக்கண் என்னம்மான் நிலைபெறான் என் நெஞ்சத்து எப்பொழுதும் எம்பெருமான்
மலைமாட தரவண மேல் வாட்டாற்றான் மதமிக்க கொலையானே மறுப்பொசித்தான் குறை கடல்கள் குறுகினமே. அவனுடைய திருவடிகளை நாம் கிட்ட போய் அனுபவிக்க பெற்றோம் அப்படின்னு அர்த்தம். பிள்ளாம்சி சுத்தி திருவடிகளை என் தலைமையிலே வைத்தருளினான் அழகிய திருக்கண்களாலே என்னை குளிர பார்த்தருளான்றான் ஒரு காலம் என் நெஞ்சில் நின்றும் நிலை பெயரான் இங்கனே அவன் திருவடிகளை நான் குறுக பெற்றேன் என்கிறார் அப்படின்னு ஆழ்வார் சந்தோஷத்துல திருப்தியோடு அருளி செய்கிறார். குறை கடல்கள் குறுகினம் நம் கோவிந்தன் குடிகொண்டான் திரை குழு கடல் புடை சூழ் தென்னாட்டு திலதமன்ன வரை குழும் மணிமாட பாட்டாற்றான் மலரடி மேல் விரை குழுவும் அருந்துளவம் மெய் நின்று கமழுமே. அதுக்கு மேல அனுகிரகம் பண்றான் வாட்டாற்றான் மோட்சத்தை கொடுக்கிறான் சிரஸ் மேலே திருவடியை வைத்தருளுகிறான் மனசுக்குள்ளே புகுந்திருக்கிறான் தாமரை கண்ணாலே கட்டாட்சம் பண்றான் அப்படின்னா அதெல்லாம் மட்டுமல்ல என்னோட நன்னாக திருமேனி சம்பந்தம் இருக்கும்படியாக சந்நிகிதனா இருக்கான். இந்த பாட்டில் ஆழ்வார் சொல்றார் என்ன கேட்டா வாட்டாற்றானுடைய திருவடிகளிலே இருக்கக்கூடிய திருத்துழாய் வாசனை இருக்கொள்ளியோ அது என் உடம்பெல்லாம் அந்த திருத்துழாய் வாசனை இருக்கும்படி எனக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கான். எதுக்காக சொல்றார் அப்படின்னு கேட்டா இப்படி ஆழ்வார் சொன்னதெல்லாம் இருக்கொல்லியோ இதெல்லாம் வெறும் சங்கல்பம் தான் ஆழ்வாருடைய சொப்பனம் இல்ல ஆழ்வாருடைய ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்னு தானே தவிர எம்பெருமான் வந்து ஆழ்வார் திருவடி மேலே தன் திருவடியை வைக்கிறான் வைக்க போறான்னு தானே சொல்றார் இவர் கட்டாயம் வைப்பான் வைக்க போறான் அப்புறம் தாமரை கண்ணாலே கடாட்சிக்க போறான்னு அக்ரூரர் நினைச்ச மாதிரியாக இப்படியாக எம்பெருமான் என்னென்னலாம் அனுகிரகம் பண்ண போறான் அப்படின்னு இது எல்லாமே பின்னாடி நடக்க போற விஷயத்தினுடைய ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிற ரீதியில இருக்கு. அவ்வளவுதானே இது ஒரு எதிர்பார்ப்பு தானே அப்படின்னு கேள்வி வந்தா அப்படி இல்லை இது எதிர்பார்ப்பு இல்லை இது சத்தியம் செய்யானா செய்யாம போயிடுவானோ அப்படிங்கறதெல்லாம் கிடையாது அது சத்தியம் அப்படின்னா எப்படி சத்தியம் அப்படின்னு கேட்டா நான் என்ன சொன்னேன் எம்பெருமான் என் மனசுக்குள்ளே வந்திருக்கிறான் அப்படின்னா அது சத்தியம் அது சத்தியங்கிறதுக்கு அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டா என்னுடைய திருமேனியிலே என்னுடைய சரீரத்திலே திருத்துழாய் வாசனை வீசுறதே அதுதான் அடையாளம். இப்படி பிள்ளாங்க சுத்தி வருங்கோ இப்படி நெஞ்சே நாம் குறை கடல்கள் குறுகினம் நம் கோவிந்தன் சபரிகிரகமாக வந்து என்னுள்ளே புகுந்தருளினான் கோவிந்தன் சபரிகிரகன்னா பிராட்டிமாரோட எல்லாரோடையும் வந்து என் நெஞ்சிலே புகுந்துள்ளினான். இதுக்கு அடையாளம் என்ன நெண்ணில் போன பாட்டுக்கும் இந்த பாட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. முன்னாடியெல்லாம் நாம் இது வரைக்கும் பார்த்தோன்னா எம்பெருமான் செய்வான் செய்வான் கட்டாயம்னு இப்போ புகுந்தருளினாங்கிற உள்ளுக்குள்ளே எம்பெருமான் வந்துட்டான் என் மனசுக்குள்ள வந்தாச்சு என்னுடைய சிரஸ் மேலே திருவடியை வைத்தாச்சு என் மனசுக்குள்ளே வந்தாச்சு தாமரை கண்ணாலே அனுகிரகம் பண்ணியாச்சுன்னுட்டார் வந்து என்னுள்ளே புகுந்தருளினான். புகுந்தருளினாங்கிறதுக்கு என்ன அடையாளம் வெளியில பார்த்தா ஒன்றும் தெரியலையானா இது வெளியில பார்த்தா தெரியாது. பின்ன எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டா வாட்டாற்றான் திருவடிகள் திருத்துழாய் என் உடம்பெல்லாம் கமழ்கிறபடி பாராய் என் மனசுல என் உடம்புல திருத்துழாய் வாசனை வரதா பார்த்துக்கும். இப்போ வாட்டாற்றான் உள்ள இருக்கான்னு அர்த்தம் இல்லட்டா அந்த திருத்துழாய் வாசனை எப்படி வரும். அதனால எம்பெருமான் வந்து சந்நிகிதனானான் அப்படின்னு என்னோடே வந்து என் திருவடி தன் திருவடியை என் தலைமையிலே வைத்து என் நெஞ்சத்துக்குள்ளே வந்து இருக்கிறான் அப்படின்னு இங்க ஆழ்வார் சொல்ற. அதனால என்ன ஆச்சுன்னு கேட்டா இங்கு மானச பாவ மாத்திரமன்றிக்கே பாவனா பிரசன்னானவனுடைய திவ்ய மங்கள விக்கிரகம் ஆழ்வார் திருமேனியிலே வந்து சந்நிகிதமாயிருக்கும் அப்படின்னு விட்ட. இந்த பாசத்துல கிடைக்கிறது என்ன கேட்டா இதுவரைக்கும் ஏதோ மானச அனுபவத்தை தான் ஆழ்வார் சொல்லிட்டு இருக்க இனிமே அப்படியேதான் நடக்க போறதுன்னு இல்லாமல் பெருமாளே வந்து ஆழ்வார் திருமேனியில் வந்து தன் திருமேனியை ஒட்டி திருவடியை வைத்து இதெல்லாம் பண்ண போது அந்த ஒரு பிரீத்தியினாலே ஆழ்வார் சொல்றார் ஆழ்வார் திருமேனியிலே பெருமாள் திருமேனி ஒரு பட்டு இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். கண்ணுக்கு தெரியலையே அப்படின்னா இது கண்ணுக்கு தெரியாது யோகிகளுக்கு தான் தெரியும். ஆனாலும் அந்த வாசனையை வச்சு கண்டுபிடிக்கலாம் இல்லையா பரிமளாதி கதிபய சின்ன மாத்திரம் பாஹ்ய பிரத்யட்ச விஷயமாக குறையில்லை அன்றிவற்றோர் உபாயமன் இவள் அந்தந்துராய் குமாரிதல் அப்படின்னு முன்னாடி வந்தது இல்லையா அப்படின்னா இவள் இவளுடைய இந்த நாயகி அந்த நாயகியினுடைய திருமேனில துளசி வாசனை வருது
அவ அந்த தாயார் கிட்ட இந்த தோழி சொல்றார், இவ உடம்ப பாருங்க துளசி வாசனை வருதான்னு கேட்கிறார். ஆமா நல்ல துளசி வாசனை வருதுன்னு, துளசி வாசனை எப்படி உடம்புக்கு வரும் அப்படின்னா கண்ணனோட இவள் சேர்ந்து இருக்கிறான்னு அர்த்தம். அந்த மாதிரியாக என்னுடைய திருமேனியில என்னுடைய உடம்புலே அந்த வாசனை வரும், துளசி வாசனை. அந்த மாதிரி அப்ப எம்பெருமான் என் மனசுக்குள்ளே வந்து என்னுள் கலந்திருக்கிறான் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு. வாட்டாற்றான் திருவடிகள் திருத்துழாய், என் உடம்பெல்லாம் கமழ்கிறபடி பாராய் என்கிறார். அதனாலே இதனால என்ன தெரியுதுன்னு கேட்டோம்னா, எம்பெருமான் இவருக்காக ஒரு திருமேனியை எடுத்து ஆழ்வாருக்காக இப்ப இப்படி அனுகிரகம் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்றார். கீழ் சொன்ன சொலாபங்களை எல்லாம் சம்யக அபிஜான பிரதர்சனையென திருடீகரித்து கொண்டு அனுபவிக்கிறார். முன்னாடி சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஏதோ வெறுமை ஆழ்வார் வெறுமை சொல்றான்னு மாத்திரம் இல்லாமல், அதெல்லாம் சத்தியம் சத்தியம் அப்படின்னும்படியாக பெருமாள் வந்து ஆழ்வார் திருமேனியிலே வந்து தன்னுடைய பாதத்தினாலே ஸ்பரிசம் பண்ண, அந்த ஆழ்வார் மனசுக்குள்ளே பெருமாள் திருமேனியோடு கூட வந்து இருக்க, அந்த வாசனையானது துளசி வாசனையானது ஆழ்வார் திருமேனியிலே ஆச்சரியமாக வீச, அதை வைத்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அப்ப இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் சத்தியமானன் பெருமாள் அப்பயே வந்துட்டார் போல இருக்கு, பின்னாடி மோட்சம் கொடுக்கறது கட்டும். ஆழ்வார் சொல்றதெல்லாம் சத்தியம் ஆக்கணுங்கிறதுக்காக எம்பெருமானே வந்து இப்படி அனுகிரகம் பண்ணியிருக்கிறான் அப்படின்னு வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு. குறை கடல்கள் குறுகினம் நம் இது பார்க்கலாம் முதல்ல திருவாரூர் எப்படி, இப்படி நெஞ்சே நாம் குறை கடல்கள் குறுகினம் நம் கோவிந்தன் சபரிகிரகமாக வந்து என்னுள்ளே புகுந்தருளினான். இதற்கு அடையாளம் என் எண்ணில் வாட்டாற்றான் திருவடிகள் திருத்துழாய், என் உடம்பெல்லாம் கமழ்கிறவே பாரா என்கிறார். இப்ப பாசுரம் குறை கடல்கள் குறுகினம் நம் கோவிந்தன் குடிகொண்டான். எம்பெருமாண்டே குறை கடல்கள் சப்திக்கிற அந்த திருவடிகளை நாம் குறுகினம் கிட்டே போய் நாம் தரிக்க பெற்றோம். அது மட்டுமில்ல நம் கோவிந்தன் குடிகொண்டான் அப்படின்னு, நம்முடைய கோவிந்தன் இருக்கானே குடி வந்திருக்கான், குடுத்தன வந்திருக்கான் அர்த்தம். மனசுக்குள்ள குடுத்தன வந்திருக்கான்னா தன்னுடைய குடும்பத்தோட வந்தாதான் குடுத்தன வந்திருக்கான் அர்த்தம். குடும்பத்தோடு வந்து மனசுக்குள்ள வந்து குடுத்தனம் பண்ணியிருக்கான் பண்ணி கொண்டிருக்கிறான். திரை குழு கடல் புடை சூழ் தென்னாட்டு திலதமன்னா, அதாவது வாட்டாற்றை பற்றி சொல்லும்போது கடல்லாம் சூழ்ந்திருக்கு, ஏன்னா அந்த கன்னியாகுமரி பக்கம் தானே இருக்கு. அப்போ திரை குழு அப்படின்னு அலைகள் மோதக்கூடிய அலைகள் குழுமி இருக்கக்கூடிய கடல், அந்த கடல் புடை சூழ்ந்து இருக்கக்கூடிய திருவாட்டாறு அது தென்னாட்டு திலதம், தென்னாட்டுக்கே திலகம் போல இருக்கான். அதுல வரை குழுவும் மணிமாட வாட்டாற்றா, அது மட்டுமில்ல அந்த வாட்டாறுல மாடங்கள் எல்லாம் மணி மாடங்கள் எல்லாம் மலை மாதிரி இருக்கான். வரை குழுவும் வரைனா மலை, மலைகள் சேர்ந்து இருக்கிற மாதிரி மணிமாடங்கள் சேர்ந்து இருக்கிற வாட்டாற்றா அவனுடைய மலரடி மேல் அவனுடைய திருவடி மேலே இருக்கக்கூடிய விரை குழுவும், விரைனா வாசனை, அவனுடைய திருவடி மேலே இருக்கக்கூடிய வாசனை மொத்தமுமே விரை குழுவும் நறுந்துழவும் வாசனைகள் மிகுந்திருக்கிற நல்ல துழாயானது மெய் நின்று கமழுமே என்னுடைய சரீரத்திலே நிலை பெற்று வாசனை வீசிக்கொண்டிருக்குமே அப்படின்னு அர்த்தம். குறை கடல்கள் குறுகினம் ஒரு விஷயம் சொல்ற இந்த பாட்டுல, எம்பெருமானுடைய திருவடியை நாம் பெற்று விட்டோம் அப்படின்ற குறுகினம் அப்படின்னு சொல்ற கோணபாசுரத்திலே சொல்லும் போது அவனுடைய குறை கடல்கள் குறுகினமே சொன்னாரோ குறுக பெற்றோம்னு, அது திருப்பி ஏன் சொல்றாருன்னா மறுபடியும் குறைகள்கள் குறுகினம் அப்படின்னா எம்பெருமான் வந்து விட்டான், அவனுடைய குறை கழல்களை நாம் சேர்ந்து விட்டோம் அப்படின்னு இது அழகா சொல்ற. லட்சியமானார்த்தத்தை பவிஷ்யத் சாமீபியத்தாலே சித்தவத் கரித்து சொல்லுகிறேன் அல்லேன், லப்தமான அர்த்தத்தையே சொல்லுகிறேன். ஆச்சு எம்பெருமான் திருவடி தலைமையில வந்தாச்சு அப்படின்னு போன பாட்டுல சொல்லும்போது நம்ம என்ன அர்த்தம் நினைச்சிருந்தோம்னா, ஆச்சு எம்பெருமான் மோட்சம் கொடுக்க போறான் திருவடி தலைமையில வந்தாச்சுன்னு. இப்ப அப்படி இல்லை, மே வரப்போற விஷயத்த கூட வந்தாச்சுன்னு சொல்றது உண்டு. இதோ வந்தாச்சு அப்படின்னு வா, எங்க இருக்க எப்போ வரப்போறேன், இதோ வந்தாச்சே அப்படின்னு வா, வந்தாச்சுன்னு அஞ்சு வருஷத்துக்குள்ள வந்துருவேன்னு அர்த்தம். இதுக்கு வந்து சாமீபியத்துல சொல்றதுன்னு சொல்லுவான், இதோ வந்தாச்சே அப்படின்னா வரப்போறேன் வந்துருக்கு வரப்போறேன்னு தான் அர்த்தம், அது கூடிய விரைவிலே வந்து விடுவேன்னு அர்த்தம். அந்த மாதிரி அர்த்தத்துல சொன்னார்தான் நம்ம வச்சுட்டு இருந்தோம், எம்பெருமான் குறை கைகள் குறுகின வேணும் ஆழ்வார் அடிச்சு இனிமே சேவை கொண்டு போக போறார் அப்படின்னு. ஆனா இப்ப அது இல்லை, லப்தார்த்தம் குறைகள்கள் குறியாச்சு, என்ன பெருமாளே இங்கே வந்து தன்னுடைய திருவடியை வைத்து விட்டான், நம்முடைய கோவிந்தன் குடிகொண்டான் என் நெஞ்சை குடிகொண்டான். சகுடும்பமாக வசிச்சாதான் குடிகொண்டான்னு சொல்லணுமா, அதனாலே
தான் மாத்தமின்றிக்கே தன்னுடைய மகிழ்ச்சி பரிதன பரிச்சத பூஷண ஆயுதாதிகளோட வந்து என் நெஞ்சிலே நிலை ஊந்தருளினான். அப்ப திரை குருவு கடல் புடை சூழ் தென்னாட்டு திலதமன்ன, இது திருவாட்டாறு இதெல்லாம். அரை குழு மணிமாட வாட்டாற்றான், மணினா ரத்னங்கள், வரைனா மலை போல இருக்கக்கூடிய ரத்னங்கள், அதெல்லாம் சூழ்ந்திருக்கிற மாடங்கள், அந்த மாடங்களோடு இருக்கக்கூடிய திருவாட்டாறு. அவனுடைய மலரடிமேல் விரை குழுவும் அருந்துளவும், விரைனா வாசனை, குழுவுனா சேர்ந்திருக்கு, வாசனை கூட்டமா சேர்ந்திருக்கக்கூடிய அந்த திருத்துழாய் மாலையானது மெய் சரீரம், என்னுடைய சரீரத்திலே அது கவர்ந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னா, அதனால அதை வைத்து நீங்கள் தெரிந்த விரை குழுவும் அருந்துளமும் மெய் நின்று கமழுமே. அதனால எம்பெருமான் வந்து அவனுடைய திருவடிகளை நாம் குறுகிவிட்டோம் அப்படின்னு சொல்றேன். மெய் நின்று கமழுத்துள்ள விரையேறு திருமுடியின் கை நின்ற சக்கர தன் கருதுமிடம் பொழுது புனல் மை நின்ற வரையே போலும் திருவுருவ வாட்டாற்றார்த்து என்னன்றி செய்தேனோ என் நெஞ்சில் திகழ்வதுவே அப்படிங்கிற விஷயத்தை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். 8வது பாசம் 8, 9, 10 நாளைக்கு பார்க்கலாம். இன்னைக்கு அந்த ஸ்லோகத்தை பார்த்தோமானால் இன்னைக்கு பாசுரங்களுடைய தாற்பயமாக ஸ்லோகத்திலே சக்கரித்வாத் கேசவத்வாதிபிரபி சததா ஸ்ரீசநாராயணத்வாத் ஸ்நேகித்வாத் பாண்டவானாம் அபிமத துளசி பூஜனீயத்வபாவாத் அம்போஜாட்சத்வ கோவிந்தத உத சுயச ஸ்ரீபதித்வாதி பாவைஹி ஸ்ரீமான் தீவிரோத்யமோயம் ஸ்வபத விதரணே சேதி தேனாபியதாயி, தன்னுடைய திருவடை குறிப்பதில் தீவிரமான வேகத்தோடு கூட எம்பெருமான் செயல்படுகிறான் அப்படிங்கிறதுக்கு காரணங்கள் சொல்லிட்டு வர, ஸ்நேகித்வாது பாண்டவானாம், பாண்டவர்களுக்கு ரொம்ப ஸ்நேகியாக பாண்டவர்களுக்காக தன்னுடைய பிரதிஜையை மாத்தி வச்சு பாரதத்திலே பாண்டவர்காக படை தொட்டவன் அப்படின்னு மகாபாரத யுத்தத்தை நடத்தினபடினாலே பாண்டவர்களோட அதிக ஸ்நேகம் உள்ளவன் அப்படிங்கிற ஒரு காரணம். அபிமத துளசி பூஜனீயத்வபாவாது, எம்பெருமானுக்கு பிடிச்சு துளசி, துளசியினாலே எம்பெருமானை பூஜிக்கும்படியாக தேநேறு மலர் துளவன் திகழ்பாதன் அப்படின்னு துளசி இருக்கக்கூடிய திருப்பாதத்தை உடையவன் அப்படின்னார். அம்போஜாட்சத்வ கோவிந்ததா, அடுத்து அம்போஜாட்சன், அடுத்த பாட்டில தாமரை கண்ணங்கிற முக்கியமான விடயத்தை பார்த்தோம். அதாவது திருப்பாதத்தை தலைமையில வைத்தான் அந்த பாசத்தை பார்த்தோம். அதுக்கப்புறம் தாமரை கண்ணன், அதான் அம்போஜாட்சன். அப்புறம் கோவிந்தன் குடிகொண்டான் அப்படின்னு சமீபத்தை பார்த்த போது கோவிந்தன் அப்படிங்கிற ஒரு பிரசித்தி, அதாவது ஆசிரியர்களுக்காக கிருஷ்ணாவதாரம் பண்ணி மாடி மேய்த்தவன், அந்த மாதிரி ஆசிரியர்களுக்கு கட்டுப்பட்டு இருப்போம்னு அர்த்தம். அம்போஜாட்சத்வ கோவிந்ததா உத சுயச ஸ்ரீபதி துவாதி பாவைஹி, இன்னும் அடுத்தடுத்த பாசனங்கள் அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் வரப்போகுது. அதனால எம்பெருமான் ஸ்ரீமான் தீவிரோத்யமோயும் ஸ்வபத விதரணே சேதி தேனாபியதாயி, தன் திருவடியை அழைப்பதில் எம்பெருமான் தீவிரமான வேகத்தோடு செயல்படுபவன் அப்படிங்கிற விஷயத்தை இந்த அருள் பெறுவார் அப்படிங்கிற திருவாய்மொழியில ஆழ்வார் சாதிக்கிறார் அப்படின்னு தாற்பயம். ஆழ்வார் எம்பெருமான் ஆர் தேசிகன் திருவடிகளே சரணம்.